Hi friends, welcome back to our channel. It's Hema's Way. நீங்க என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா என் பேர் ஹேமலதா. நான் டாக்டர் எதுவுமே கிடையாது. நான் சாதாரண ஒரு தாய். என் குழந்தைக்கு நான் ஒரு தாய், என் பெண் குழந்தைக்கு நான் ஒரு தாய். நான் வந்து என் குழந்தைக்கு வந்து எல்லாமே வந்து கரெக்டா பெர்ஃபெக்டா பெஸ்டா கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு நான் இது வரைக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அவங்களும் வந்து நல்லபடியா வளர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்றத ஜஸ்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணதான் இந்த சேனல்ல நான் இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் நான் போஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். ஹோப் என்னோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து என்ன ஃபாலோ பண்ணேன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டா ஐடியும் நான் உங்களுக்கு தரேன். அது அங்கேயும் நீங்கள் வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா வந்து ஒரு வீடியோவாக பண்ணி தனியாகவே நான் உங்களுக்கு போடுறேன். ஓகே, இன்னைக்கு என்ன நம்ம டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு லூஸ் மோஷன். இப்போது குழந்தைக்கு வந்து லூஸ் மோஷன் நம்ம வந்து நம்ம பல கனவுகளோட நம்ம கல்யாணம் பண்ணியிருப்போம், சரிங்களா? அடுத்தது நமக்கு ஒரு அழகான குழந்தைய கடவுள் வந்து பரிசா கொடுத்துருப்பாரு. அடுத்தது அந்த குழந்தைய வந்து நம்ம வளர்க்க ஆரம்பிச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் 6 மந்த் வரைக்கும் மோர் ஓவர் மேக்சிமம் எந்த மாதிரியான ஒரு அதாவது எதுவுமே அவங்களுக்கு குழந்தைக்கு வரவே வராது. நல்லா இருப்பாங்க, ஆரோக்கியமா இருப்பாங்க. தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைக்கு எதுவுமே வராதுன்னு சொல்லிட்டு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க. ஒண்ணுமே வராது, அவங்க ரொம்ப ஹெல்த்தியா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒருவேளை சளி பிடிச்சது இல்லைன்னா லைட்டா ஃபீவர் அடிச்சதுனால தானாவே அவங்களுக்கு சரியாகிற அந்த இம்யூனிட்டி அந்த குழந்தைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க வெறும் தாய்ப்பால் மட்டும்தான் குடிக்கிறாங்க. தாய்ப்பால்ல எல்லா விதமான ஸ்ட்ரென்த்தும் இருக்கு, A to Z என்னெல்லாம் இருக்கு அதெல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு கரெக்டா போய் சேருது. நம்ம உடம்புல அந்த ஸ்ட்ரென்த் இல்லைனாலும் அந்த தாய்ப்பால் செக்ரீஷன்ல அது கரெக்டா வந்து அந்த குழந்தைக்கு என்ன போய் சேரணுமோ அது எல்லாமே சேர்ந்தது. ஸோ அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி பயங்கரமா இருக்கும். நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு இம்யூனிட்டி இருக்கணும், நீங்க வந்து கண்டிப்பா வந்து பிரெக்னெண்டா இருக்கும் போது இம்யூனிட்டி செக் பண்ணிருப்பாங்க. ஸோ ஹீமோக்ளோபின் லெவல் நமக்கு எவ்வளவு வந்திருக்கும், 9 பாயிண்ட் இருந்திருக்கும், 12 பாயிண்ட் இருக்கணும் விமனுக்கு. 9 பாயிண்ட்ல இருந்து நம்ம செக் பண்ணிருப்போம். ஐயோ டாக்டர் வந்து நமக்கு 9 பாயிண்ட் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, நம்ம என்ன பண்றது, நம்ம வந்து எப்படி நம்ம வந்து உடம்புல வந்து அதை இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய கவலைகளோட இருப்போம், கரெக்டுங்களா? நிறைய என்ன பண்ண போறோம், டெய்லி வந்து ஆப்பிள் சாப்பிட்றது, மாதுளம்பழம் சாப்பிட்றது, இது சாப்பிட்றது, அது சாப்பிட்றது, கேரட் சாப்பிட்றது, பீட்ரூட் சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா சாப்பிட்டு அடுத்த மந்த் வந்து நமக்கு டெலிவரி அப்படின்னா இந்த மந்த்ல தான் நம்ம கொஞ்சம் ஒரு 11 புள்ளி அப்படின்னு நம்ம சேர்த்து வச்சிருப்போம். ஸோ அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் இந்த ஹீமோக்ளோபினோட வேல்யூ, சரிங்களா? நான் உங்களுக்கு எல்லாம் சொல்றேன் பாருங்க, நம்ம குழந்தைக்கு எவ்வளவு வந்து ஹீமோக்ளோபின் லெவல் இருக்கும் தெரியுங்களா? 15 above இருக்குமா சொல்லியிருக்காங்க WHO. இதுங்களால நம்ப முடியுதா? ஏன் அப்படின்னா அவங்களுக்கு எல்லா விதமான சக்தியுமே கரெக்டான அளவுல கரெக்டான போய் சேர்ந்துருது அவங்களுக்கு தாய்ப்பால் மூலியமாவே. அதனால அவங்களுக்கு எந்த ஒரு சப்ளிமெண்ட் எதுவுமே தேவை கிடையாது. அவங்களுக்கு வயிற்றுல வந்து எக்ஸ்ட்ரா ஆகாரம் எதுவுமே தேவை கிடையாது. அந்த பாலே வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சில கரெக்டா வந்து அவங்களுக்கு போய் சேர்ந்தது. உங்க தாய்ப்பால் வந்து தண்ணியா இருக்கலாம், சில பேருக்கு வந்து பால் மாதிரியே இருக்காது, தண்ணி மாதிரி இருக்கும், லைட் மில்க் கலர்லதான் இருக்கும், லைட்டா ஒயிட் கலர்லதான் இருக்கும். சோ எனக்குலாம் அந்த மாதிரிதான் வருமே. சோ எந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருந்தாலும் கூட குழந்தைக்கு கரெக்டான எல்லா சத்துமே போய் சேர்ந்துருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஐயோ என் தாய்ப்பால் வந்து நம்மளோட கவலை எல்லாம் என்னன்னா தாய்ப்பால் வருதா அவ்வளவுதான் நம்ம பார்க்கணுமே, அது எந்த மாதிரி கன்சிஸ்டன்சில வருதோ அதெல்லாம் நம்ம பார்க்கவே வேண்டாம், சரிங்களா? நமக்கு வாட்டர் கண்டென்ட் அதுலயே இருக்கு, தனியா குழந்தைக்கு தனியா வந்து வாட்டர் கொடுக்கவே தேவை கிடையாது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. எந்த குழந்தைக்குமே வந்து 5th மந்த் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தண்ணி கூட நீங்க கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா தண்ணியில கூட நம்ம ஒழுங்கா கொடுக்கணும், நல்லா சுட வச்ச தண்ணியை நல்லா ஆற வச்சுட்டு அதை நல்லா வடிகட்டிட்டு அப்புறமா தான் கொடுக்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க. 5th மந்த் முடிஞ்ச அப்புறம் 6th மந்த்ல அப்போ நம்ம தண்ணியை கூட நம்ம நடுவில் சேர்க்கவே தேவையில்லை. அந்த தண்ணி சத்து கூட தாய்ப்பால்லயே இருக்கு. ஸோ தாய்ப்பாலோட வேல்யூ உங்களுக்கு தெரியலனா இந்த வீடியோ பார்த்தே நீங்க தெரிஞ்சுக்கோங்க, ஓகே? ஆனா நம்ம இன்னைக்கு தாய்ப்பாலை பத்தி பேச வரல, சாரி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச வந்திருக்கோம் அப்படின்னா லூஸ் மோஷன் பத்தி பேச வந்திருக்கோம். இந்த லூஸ் மோஷன் ப்ராப்ளம் அப்படிலாம் பாத்தீங்க அப்படின்னா பாப்பாவுக்கு நம்ம ஒழுங்கா கரெக்டான முறையில ஃபீட் பண்ணல, இல்ல வந்து அவங்க வந்து எதையாச்சும் வாயில வச்சுக்கிட்டாங்க, அவங்களுக்கு வந்து 6 மந்த் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, நம்ம ஃபுட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், இல்லைனா வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஃபுட் இன்ட்ரடியூஸ் பண்றோம் அப்படின்னா தான் நமக்கு இந்த லூஸ் மோஷன் நமக்கு ஆகுது. பாப்பாவுக்கு டைஹேரியா ஆகுறது வேற, லூஸ் மோஷன் ஆகுறது, டிசென்ட்ரி வேற, எல்லாமே வேற வேற. எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பிளட் எல்லாம் வந்துருச்சுன்னா அதுக்கு பேர் வந்து டைஹேரியா, சரிங்களா? லூஸ் மோஷன்னா அவங்களுக்கு வந்து லூஸா வந்து மோஷன் போயிட்டே இருப்பாங்க, அவ்வளவு அதுதான் லூஸ் மோஷன். டைஹேரியானா ஒண்ணுமே வயிற்றுல நிற்காங்க, அப்படியே ரத்தம்லாம் வந்துடுறது,
ஸோ ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றத கரெக்டாக சொல்லுங்கள். பாப்பா ஆய் போயிட்டே இருக்காங்க, தண்ணி தண்ணியாக ஒருமே சொல்ல தெரியல அப்படின்னா தயவுசெய்து இப்படியே சொல்லிடுங்க, பாப்பா ஆய் போயிட்டே இருக்காங்க தண்ணி தனியாக 4-5 times போயிட்டாங்க காலையிலேருந்து, ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னே சொல்லுங்கள். நம்மளாக ஒரு பேர் வச்சு தப்பு தப்பாக சொல்கிறதுக்கு நமக்கு என்னக்கோ அதை கரெக்டாகவே நீங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் சொல்கிறது கரெக்ட். ஒருவேளை இப்போ நைட்டு இப்போ வந்து சும்மா ஒரு சண்டே ஏதோ ஒரு டைம் இன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டலே கிடையாது, பாப்பாவுக்கு திடீர்னு லூஸ் மோஷன் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இல்லைனா வந்து மந்த் எண்டு சில பேர்கிட்ட வந்து சம்திங் ஏதோ மணி இருக்காது, இப்போ நாளைக்கு தான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் திறக்கும், நிறைய பேர் வந்து நிறைய மாதிரி இருக்காங்க, நம்ம யாரையும் தப்பு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு டக்குன்னு நம்ம அவங்களுக்கு எனர்ஜி எப்படி தரது, அவங்களுக்கு வந்து என்னென்னலாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டிப்ஸ் தரேன். பாப்பாவுக்கு லூஸ் மோஷன் ஆகாது எல்லாமே வந்து சாதாரண விஷயம்தான், ஆனால் நமக்கு வந்து கடவுள் கொடுத்த அந்த கிஃப்ட் வந்து திடீர்னு வந்து லூஸ் மோஷன் ஆகுது, ஜுரம் அடிக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து அழுக வரும், கஷ்டமாக இருக்கும், நம்ம சரியாக சாப்பிட முடியாது. ஆனால் அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாது, நம்ம குழந்தைய நமக்கு பத்திரமா நம்ம அந்த டைமில் தான் வந்து அணைச்சி பத்திரமா வச்சுக்கணும் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறமா செகண்ட் வந்து என்ன அப்படின்னா பாப்பாவுக்கு தாய்ப்பாலை விடவே கூடாது, தாய்ப்பால் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், பூண்டு அது இதுன்னு சொல்லிட்டு நீங்களும் நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், தாய்ப்பால் செக்ரேஷன் நமக்கு அதிகமாக இருக்கும், அப்போ தான் பாப்பாவுக்கு தாய்ப்பால் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சரிங்களா. தேர்ட் ஒன்னு பாப்பாவுக்கு வந்து ஓஆர்எஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது, நமக்கு எப்படி வந்து குளுக்கோஸ் எலக்ட்ரான் பவுடர் இந்த மாதிரிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, ஸோ லைக் தட் பாப்பாவுக்கு ஓஆர்எஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது, அதை வந்து 200 ml அதில் எப்படி வந்து கலந்து குடிக்கணும் அப்படியே போட்டிருக்கோம், அதை நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. 200 ml வாட்டரில் நல்லா சுட வச்சு ஆற வச்ச தண்ணியில் இந்த ஓஆர்எஸை கலந்து பாப்பாவுக்கு ஒரு 10 minutes ஒன்ஸ் ஒரு ஒரு ஸ்பூன், இல்லைனா வந்து ஒரு ½ hour ஒன்ஸ் ஒரு கால் கிளாஸ் இல்லைனா அரை கிளாஸ் இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கன்சிஸ்டன்சியாக, போத வாயில் ஊற்றிட்டு கொண்டாரு நம்ம குடிக்கிற மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க, பாப்பாவுக்கு மறுபடியும் வாந்தி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கரெக்டாக பண்ணுங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும், ஒரு 10 minutes ஒன்ஸ் 2 spoons அப்படி இல்லைனா வந்து ஒரு 20 minutes டு 1/2 hour ஒன்ஸ் ஒரு 1/2 cup அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்களுக்கு குடிக்க வைக்கணும் நீங்கள் ஓகேங்களா. பாப்பாவுக்கும் அதுவும் பிடிக்கல அப்படின்னா நம்ம வந்து அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லூஸ் மோஷன் ஆகுது இல்லையா, அதை வந்து நிப்பாட்டுறதுக்கு நம்ம வந்து இப்போ 8 months இருக்க குழந்தைங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கஞ்சி தண்ணி இருக்குல்ல, சாப்பாடு வடித்த தண்ணி இருக்கும் இல்லையா அந்த லிக்விடு, அது நல்லா ஆற வச்சுட்ட அப்புறமா அந்த தண்ணியை வந்து பாப்பாவுக்கு ஒரு 3-4 spoons அதை வந்து நீங்கள் ஆகாரமாகவே கொடுக்கலாம். இப்போ மதியம் நீங்கள் வந்து கஞ்சியெல்லாம் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த கஞ்சி தண்ணியே வந்து நீங்கள் வந்து பாப்பாங்களுக்கு ஆகாரமாக கொடுக்கலாம், அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தும் இருக்கும், அதில் நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிறதால அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கும், அதுக்கப்புறமா வந்து லூஸ் மோஷனும் நிற்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. லூஸ் மோஷன் வந்துச்சுன்னா 1 day நின்றுராது, அட்லீஸ்ட் ஒரு 1.5 to 2 days கூட ஆகும். பாப்பாக்கால் ஒன்றுமே முடியல, ரொம்ப எனர்ஜியே இல்லை, வாமிட் எடுக்காத குழந்தைங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம், கண்டிப்பாக வாமிட் பண்ணுறாங்க, ஆனால் வந்து லூஸ் மோஷனும் ஆகுதுன்னா ப்ளீஸ் தயவுசெய்து ஹாஸ்பிட்டல் உடனே கூட்டிகிட்டு போயிருங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கூடவே இதெல்லாம் கொடுங்க. நீங்கள் எதுவுமே பண்ணலனாலும் தயவுசெய்து தாய்ப்பால் கொடுத்துட்டே இருங்க, ஆனால் இந்த 3 விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். வாந்தி கிடையாது என் குழந்தைக்கு, வெறும் பேதி மட்டும்தான் சரிங்களா. இதை நம்ம வந்து இப்போ வந்து ஒரு இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, அதுக்குள்ளே ஒரு 2-3 times போயிட்டாங்க அப்படின்னா நமக்கு தெரியும்ல, அப்போ நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு கிடுகிடுன்னு ஓஆர்எஸ் கலந்து வச்சுக்கோங்க, சாப்பாடு வச்ச தண்ணியை வச்சுக்கோங்க, தாய்ப்பாலை நம்ம அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 1 day இல்லைனா 1.5 days கண்டிப்பாக நிறும், அதையும் மீறி நிற்கல அப்படின்னா தயவுசெய்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுங்க, 1 day நிற்கல அப்படின்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுங்க சரிங்களா. காலையிலேருந்து ஆயிட்டு இருக்கு, நைட் ஆயிடுச்சு அப்படின்னா அதையும் அப்பவும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க, நீங்கள் அப்பவும் கண்டிப்பாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடா, ஏன்னா காலையிலேருந்து ஆயிட்டு இருக்கு அப்படின்னா குழந்தைக்கு வந்து ஒன்றுமே இருக்காது ஆகாரமே, அப்போ வந்து ஒருவேளை ஈவினிங்குள்ளே நின்றுச்சு அப்படின்னா ஓகே அப்படின்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுங்க, டாக்டர் மருந்து கொடுப்பாங்க அது மூலயமா நிற்பாங்க. என் குழந்தைக்கும் வந்து என் குழந்தைக்கு வந்து லூஸ் மோஷனும் ஆகுது வாந்தி எடுக்குதுன்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுங்க, கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து ட்ரிப்ஸ் தான் போடுவாங்க எனர்ஜிக்கு, ஸோ அந்த லெவல்லாம் கொண்டு போகாதீங்க, அதெல்லாம் ஸ்கிப் பண்ணுறதுக்கு தான் நான் சொல்கிறேன். பாப்பா பத்திரமா பார்த்துக்கோங்க, அவங்களுக்கு வந்து அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் வந்து செப்ப விடாமல் பார்த்துக்கோங்க, சப்புறாங்க அப்படின்னா எடுத்து எடுத்து விட்டுட்டே இருங்க, மோஸ்ட்லி வந்து கை குழந்தைங்கலாம் வந்து அடி பிடிச்சி அப்படி தான் சப்புவாங்க, நம்ம தான் எடுத்து எடுத்து விடணும், அதுக்காக பல்லு பல்லுன்னா தயவு செய்து வைக்காதீங்க, குழந்தைங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறமா வந்து அவங்களோட சுற்றி இருக்க திங்ஸு அவங்க விளையாடுற அந்த குட்டி குட்டி பொம்மைகள் அதெல்லாமே க்ளீன் பண்ணி கொடுங்க, அவ்வளோதான். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பேசணும் அப்படின்னா பாப்பாவுக்கு எதனால் லூஸ் மோஷன் ஆகுது, நம்ம சுற்றி இருக்க திங்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கணும், நம்ம பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணணும், குழந்தை இருக்க அந்த சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாத்தையும் நம்ம நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்கணும், பாப்பா எல்லாத்தையும் கண்டிப்பாக வாயில் வைக்க தான் செய்வாங்க, அதுக்கு நம்ம வந்து அவங்கள வந்து எதுவுமே பண்ண முடியாது.
வளர்ந்த குழந்தையை தான் நம்ம வந்து திட்ட முடியும், கண்டிக்க முடியும். இது வந்து இப்போதான் வந்து பிறந்திருக்க குழந்தை, ஒரு 6 மாசமோ 8 மாசமோ ஆகுது. ஸோ இந்த குழந்தைகிட்ட போய் நீங்கள் வாயில் எதுவும் வைக்காதுன்னா வைக்காமலாம் இருக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து அவங்க வைக்கும் போது இப்படி இப்படி வாங்கி வாங்கி பொறுமையாக வச்சு அவங்க கொஞ்சம் கொஞ்சம் அவங்க கிட்ட நம்ம எடுத்து வாங்கிடணும். மறுபடியும் வாயில் வைக்கிறாங்க அப்படின்னா சில டைம்ல நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. அதனால வந்து அவங்களோட ட்ரெஸ் எல்லாமே நம்ம நல்லா தூச்சி நல்லா வெயில காய வச்சு அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விடுங்க. அப்பதான் அதுல இருந்தா பாக்டீரியா, கிருமி, வைரஸ் ஏதாச்சும் இருந்ததா அப்படின்னா செத்து போயிடும், அவ்வளவுதான். ஒருவேளை வந்து அவங்களுக்கு ஒருவேளை வந்து லூஸ் மோஷன் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த 3 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும். தாய்ப்பால் மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், செகண்ட் வந்து ஓஆர்எஸ் கலந்து கொடுக்கணும், தேர்ட் வந்து கஞ்சி தண்ணி. ஸோ இந்த 3 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அவ்வளோதாங்க. அப்புறம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுங்க, அவ்வளோதான். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பிறந்த குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு திடீர்னு நம்ம வந்து பார்த்த உடனே ஐயோ ஹாஸ்பிட்டல் இல்லையே, இப்போ நம்ம என்ன பண்ணுறது, டாக்டர் வர இன்னும் 3 ஹவர்ஸ் ஆகுமே, அதுக்குள்ளேயே வந்து பாப்பா ரொம்ப லூஸ் மோஷன் ஆகுது அப்படின்ட்டு புலம்புறதுக்கு பதிலாக ஜஸ்ட் இந்த வீடியோ பார்த்தோடனே உங்களுக்கு ஒரு ஒரு தெளிவான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும். ஓகே இதை பண்ணிடலாம், நம்ம இதை பண்ணி நம்ம பாப்பாவுக்கு அதுக்குள்ளேயே நிற்கி தான் பார்ப்போம், ஓரளவுக்கு நின்றுச்சுன்னா அப்புறமா கூட நம்ம வந்து அந்த 3 ஹவர்ஸ் கழிச்சு நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம பாப்பாவை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு தெளிவான ஒரு முடிவு கிடைக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். என்னோட வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ரிசீவ் ஆகும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா உங்க ரிலேஷன்ஸ் யாராச்சும் பாப்பா வச்சிருந்தாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் அடிக்கடி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேற ஏதாச்சும் உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ண பாக்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா தனியா வீடியோ பண்ணி போடுறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ சோ மச்.